மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே. மல்லு வெட்டி கட்டி அருவா மீசு காட்டி ஐயனாறு போல நிக்கிறையா, மல்லிகை பூச்சோடி நேர்வாகில் தலவாரி அம்மன் ஜலையாட்டம் வந்தி அடி. என் மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடி அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே. அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜன் சார் மற்றும் பிஆர்ஓ டைமண்ட் பாபு சார், மரியாதைக்குரிய அருமையண்ணன் மகிழ்ச்சி படம் மூலமாக எங்களுக்கும் அறிமுகமான கௌதம் அண்ணன் அவர்களுக்கும், கௌதமன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிநேகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்புகளுக்கும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நடிகைகள் அத்தனை அன்புகளுக்கும் அன்போடு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த அற்புதமான விழாவில் நாங்களும் பங்கேற்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் எங்களையும் அழைத்து எங்களுக்கு பெருமை சேர்த்த படக்குழுவினருக்கு இந்த வேளையில் அன்போடு நன்றி பாராட்டுகிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வனிதா அக்கா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அன்பு சகோதரர் பப்பு அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நிறைய ஆளுமைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதோடு எங்களை போன்ற வளரும் கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் அன்போடு வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி, ஒரு புது திரைப்படம், லோ பட்ஜெட் படம், அறிமுக நடிகர்களை வைத்து எடுக்கக்கூடிய படம், இதில் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கும், அது ஒருவேளை சில பின்விளைகளை தந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக எங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டு. அப்படி ஒரு புதுமுக நடிகர்களை வைத்து, ஆனால் மிக அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த விழாவில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தயாரிப்பாளர் ஐயா வந்தோடனே சொன்னாங்க, பூ வாங்குறதுலேருந்து பூசணிங்காய் வாங்கி முடிக்கிற வரைக்கும் ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க அந்த தயாரிப்பாளரோட சிரமம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு. நாங்கள் மேடை நிகழ்வுகளுக்கு எங்களை கூப்பிட்டா கூட ரொம்ப கொஞ்சம் போல்டாக வந்து இது எங்களோட தொகை கொடுங்க அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் குறிப்பாக லோ பட்ஜெட் படம், அதில் ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லை அதோடைய முன்னோட்ட நிகழ்வு, அதுக்கு எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் பெருசாக பட்ஜெட்டை பற்றி பேசினதில்லை. நாங்கள் ஒரு பட்ஜெட் சொல்லுவோம், இல்லை நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு எப்போவுமே நாங்கள் உறுதி அளிக்கிறோம். எங்களுடைய பங்கா எப்பவுமே இது இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தன்னடக்கத்தோட தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு திரைப்படம், அதுவும் இந்த மாதிரி புது புது முகங்களோட வரக்கூடிய ஒரு திரைப்படம், இது ஒருவேளை வெற்றி அடைஞ்சா இதுல யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக அமையும், அதுல நாங்களும் ஒரு சிறு துளியா இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பேரு தான் அடங்காமை, ஆனா எல்லாரும் ரொம்ப அன்போடும் அடக்கத்தோடும் வரவேற்றிருக்கீங்க. நிச்சயம் அடங்காமை வெற்றி பெறும், எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்.